இதுவரை நமது நலமுடன் வாள சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள் வணக்கம் மஞ்சளும் தேனும் மிக அதிக மருத்துவ குணங்கள் கொண்டவை என்பதை நாம் அறிவோம் மஞ்சளையும் தேனையும் கலந்து சாப்பிடலாமா சில பொருள்களை அவ்வாறு சேர்த்து சாப்பிட்டால் விஷமாக மாறிவிடும் ஆனால் ஒரே மருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைந்தால் நமக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும் மஞ்சள் மற்றும் தேன் சிகிச்சைக்கு ஆன்டிபயாட்டிக் வலி நிவாரணி மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன தேவையான பொருள்கள் நான்கு ஸ்பூன் தூய தேன் அதாவது நூறு கிராம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பத்து கிராம் செய்முறை ஒரு ஸ்பூன் மஞ்சளுடன் நான்கு ஸ்பூன் தேன் சேர்த்து இந்த கலவையை காற்று புகாத ஜாரில் ஊற்றி மூடி வைக்கவும் பயன்படுத்துவதற்கு முன்பு இரண்டு பொருள்களும் நன்றாக சேருமாறு கலந்து பயன்படுத்தவும் தினமும் காலை உணவிற்கு முன்பு இந்த கலவையை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்வது ஒரு சிறந்த தடுப்பு மருந்தாக செயல்படுகிறது தேன் மற்றும் மஞ்சள் ஒருங்கிணைந்து ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினி பண்புகளை கொண்டு உடல் பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவுகிறது இது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை ஆன்டிபயாட்டிக் என்று கருதப்படுகிறது நோய்களை உண்டாக்கும் பல வகையான கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை அழிக்க இந்த கலவை பெரிதும் உதவுகிறது மற்ற செயற்கை தீர்வுகளைப் போல இவை குடல் இயக்கங்களில் எந்த ஒரு தீங்கையும் உண்டாக்குவதில்லை மாறாக நல்ல பாக்டீரியா உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்குடன் இதனை உணவுகளில் கூட சேர்த்துக்கொள்ளலாம் தேன் மற்றும் மஞ்சள் கலவையை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மூளையை பாதுகாக்கிறது நச்சுக்களை நீக்குகிறது சில வகையான புற்றுநோய் சிகிச்சைகளின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கிறது காய்ச்சல் சளி மற்றும் பிற சுவாச நிலைமைகள் தொடர்பான அறிகுறிகளை நிவர்த்தியாக்குகிறது சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்களை தடுக்கிறது சிறுநீரக புண்கள் அழிக்கப்படுகின்றன கொழுப்பை குறைக்கிறது தினமும் காலை உணவிற்கு முன்பு இந்த கலவையை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்வது ஒரு சிறந்த தடுப்பு மருந்தாக செயல்படுகிறது செரிமானம் தொடர்பான தொந்தரவுகள் உள்ளவர்கள் இந்த கலவையை வெதுவெதுப்பான நீரில் கலந்து உணவிற்கு முன்பு பருகி வரலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது பித்தப்பை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மஞ்சள் சேர்த்த எந்தவொரு தீர்வையும் தவிர்ப்பது நல்லது கர்ப்பிணிகள் அல்லது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதனை தவிருங்கள் அறுவை சிகிச்சைக்கு திட்டமிட்டிருப்பவர்கள் இந்த மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதய கோளாறு அல்லது இரத்த ஓட்ட ஆரோக்கியத்திற்காக மருந்துகள் எடுத்துக் கொள்பவர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது மீண்டும் ஒரு பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி